அனைவருக்கும் வணக்கம். இளம் பெண்களின் அழகு முதல் ஆரோக்கியம் வரை காக்கும் அருமருந்து சோற்றுக்கற்றாழை பற்றி பார்ப்போம். பெண்களுக்கு பலவித நோய்கள் வருகின்றன. அதிலும் இளம் பெண்களுக்கு நோய்கள் வந்தாலே அவர்களின் உடல் நலம் பாதித்து சோர்ந்து போய் விடுவார்கள். இந்த இளம் பெண்களுக்கு வரும் எல்லா நோய்களுக்கும் ஆரோக்கிய குறைவிற்கும் உடல் அழகிற்கும் தீர்வு தரும் ஒரே மாமருந்து சோற்றுக்கற்றாழை. இளம் பெண்களுக்கு வரும் எல்லா நோய்களையும் இது குணப்படுத்துவதால் சோற்றுக்கற்றாழைக்கு குமரி கற்றாழை என்று வேறு பெயரும் உண்டு. இந்த சோற்றுக்கற்றாழையை வெட்டி பச்சை நிறத்தோலை நீக்கிவிட்டு 7 முதல் 8 முறை தண்ணீர் விட்டு நன்கு கழுவி சுத்தம் செய்து அடுப்பில் வைத்து 1 கிலோ கற்றாழைக்கு 1 கிலோ கரிப்பட்டியை போட்டு கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். கரிப்பட்டி தூள் கரைந்து பாகு பதத்திற்கு வந்ததும் அதனுடன் 1/2 கிலோ தோல் உரிக்கப்பட்ட பூண்டினை போட்டு மீண்டும் கிளற வேண்டும். பூண்டு வெந்த பதத்திற்கு வந்தவுடன் இறக்கி தயிர் கடையும் மத்தினால் அதை கடைய வேண்டும். அல்வா பதத்திற்கு வந்ததும் அதை தனியே எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். காலை, மதியம் மற்றும் இரவு ஆகிய 3 வேளைகளும் உணவிற்கு பின் 1 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல், நீர்க்கட்டிகள், நீரெரிச்சல், மாதவிடாய் கோளாறுகள், பெண் மலடு ஆகியவை உடனே சரியாகும். பெண்களுக்கு முடி கருமையாக வளர சதைப்பிடிப்புள்ள 3 கற்றாழையின் சதை பகுதியை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து சிறிது படிகார தூளை தூவி வைத்தால் சோற்று பகுதியில் உள்ள சதையின் நீர் பிரிந்துவிடும். இந்த நீருக்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து நீர் சுண்ட காய்ச்சி எடுத்து வைத்து கொண்டு தினசரி தலைக்கு தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளரும், நல்ல தூக்கமும் வரும். பெண்களுக்கு குளிர்ச்சி தரும் குளியலுக்கு மூலிகை குளியல் எண்ணெய் தயாரிக்க சோற்றுக்கற்றாழை சோற்று பகுதியை எடுத்து அதில் நல்லெண்ணெய் சேர்த்து வெயிலில் 30 தினங்கள் வைத்து அதை எடுத்து வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணெய் பசுமை நிறமாக மாறிவிடும். இதில் தேவையான வாசனையை கலந்து வைத்துக் கொண்டு குளியலுக்கு பயன்படுத்தினால் குளிர்ச்சி தரும் எண்ணெய் ஆகும். பெண்களுக்கு ஏற்படும் தழும்புகள், வெயில் பாதிப்புகள், உலர்ந்த சருமம் என சரும நோய் எதுவாக இருந்தாலும் சிறிது கற்றாழை சாற்றை தினமும் தடவி வர நல்ல குணம் கிடைக்கும். பெண்கள் இதன் சாறை இரவு வேளையில் முகத்தில் தேய்த்து காலையில் வெந்நீரால் கழுவ முகத்தில் உள்ள கருமை நீங்கி முகம் பொலிவு பெறும். பெண்களுக்கு கடைகளில் விற்கும் பர்ஃப்யூம், மாய்ஸ்சரைசர் போன்றவற்றை உபயோகிப்பதனால் அதில் உள்ள ரசாயன பொருட்கள் தோலில் பாதிப்பை உண்டாக்கும். ஆனால் சோற்றுக்கற்றாழையின் சோற்று பகுதியை எடுத்து உடலில் தேய்த்து வர சருமம் வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் ஜொலிக்கும். வைட்டமின் சத்துக்கள் குறைவதால் மூட்டுகளுக்கு இடையே உள்ள கூழ் போன்ற திரவம் குறைகிறது. இதனால் பெண்களுக்கு மூட்டுவலி ஏற்படுகிறது. அதிலும் பெண்களுக்கு மூட்டுவலி பாதிப்புகள் ஆண்களை விட சற்று கூடுதலாக இருக்கும். இவற்றை சரியான நேரத்தில் சரி செய்யாவிட்டால் மூட்டுவலி என்பது குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக மாறிவிடக் கூடும். சோற்றுக்கற்றாழையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தண்ணீர் உடலில் குறைவாக உள்ள நீர்ச்சத்தை அதிகப்படுத்தி மூட்டுகள் சரியாக இயங்குவதற்கு தேவையான கூழ் போன்ற திரவத்தை உற்பத்தி செய்ய உதவுகிறது. மனித உடலில் மடிந்து போன செல்களை மீண்டும் உயிர்ப்பித்து எல்லா வகையான மூட்டு வலிகளுக்கும் கற்றாழை பானம் நிவாரணம் அளிக்கிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.